Hi friends, welcome to channel yummycookaj. Welcome to our new vlog video. Neenga superana or food vlog video paaka poranga, restaurant review. So neenga na yummycookaj channel ku subscribe pannalana kandipa subscribe panni bell button press pannirunga. Apart from cooking videos, idha mari few travel vlogs, food reviews la kuda naanga channel la update pannuvom. So neenga vandha miss pannama paakalam. So neenga vlog start panna time pathinga morning around 11:45 am kitta. So chennai la weather paarunga romba super ah irukku and neenga nam poittirukka edam pathinga na சென்னை கிண்டி ஏரியாவில் இருக்க ஐடிசி கிராண்ட் சோலா ஹோட்டலோட ஒரு லஞ்ச் புஃபேக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நல்ல புஃபே ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணலான்னு ஐடிசி கிராண்ட் வந்து நாங்கள் இன்னும் ட்ரை பண்ணலாங்க சென்னையில். ஸோ அதுக்கு வந்து ஒரு புஃபே புக் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஃபுட் ரிவ்யூ வீடியோ வந்து போடலான்னு வந்து பிளான் பண்ணி விலாக் எடுத்திருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஹோட்டல் ரீச் ஆயாச்சுங்க. ஸோ வெளியவே வந்து டெம்பரேச்சர் செக்கிங் எல்லாம் பண்ணிட்டு தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ ஆல்சோ பார்த்திங்கன்னா இந்த லாக்டவுன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் எடுக்கிறாங்கன்னு இன்றைக்கி டீட்டெயிலாக நம்ம வந்து ஃபுட் விலாக் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுதாங்க எங்களோட ஃபஸ்ட் புஃபே லஞ்சின் ஐடிசி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல். ஸோ இப்போ நம்ம பைக் பார்க்கிங் பண்ணிவிட்டு என்னென்ன ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் என்னென்ன ரெஸ்டாரண்ட்ஸ் அதர் அடிஷ்னல் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது எல்லாமே டீட்டெயில்டாக இந்த விலாகில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கிங் ஏரியா போயிட்டுருக்கோம். ஸோ இதை மாதிரி தான் இருக்குது அண்ட் பைக் பார்க்கிங் அண்ட் கார் பார்க்கிங் எல்லாம் வந்து நெக்ஸ்ட் இருக்குது. ஆஸ் யூஷுவல் எல்லாம் நம்ம மால்லாம் பண்ணுற மாதிரியே ப்ரிட்டி மச் நிறைய பைக்ஸ் கூட இருந்துச்சு. அண்ட் இந்த பார்க்கிங் ஏரியாவுமே பாருங்கள் நல்லா வந்து பெரிய பார்க்கிங் ஏரியா தான். அண்ட் பார்க்கிங் ஏரியாலே வந்து ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்குது. ஸோ ஃபியூ ஐட்டம்ஸ் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் கூட அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங் ஏரியாவில் எஸ்பிஐ ஏடிஎம்லாம் கூட இருக்குது, நீங்கள் வந்து கேஷ் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டாஃபுக்குள்ள லிஃப்ட் ஏரியா இங்கே இருக்குது. நம்ம வந்து ராம்ப் யூஸ் பண்ணிவிட்டு மேலே ஹோட்டலோட மெயின் லாபிக்கு போகிறோம். ஸோ இதை மாதிரி தாங்க இருக்குது இந்த பார்க்கிங் ஏரியா. ஸோ புஃபே ஸ்டார்ட் பண்ணுற டைம் லஞ்ச் புஃபே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 12:30 PM 2:30 PM அங்கே வந்து அடிஷ்னலாக கொஞ்சம் விலாக் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு வேண்டி கொஞ்சம் ஏர்லியாகவே ரீச் ஆகிட்டோம் ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி. பாருங்கள் இதை மாதிரி தான் இருக்குது இந்த அட்மாஸ்ஃபியர். நிறைய ட்ரீஸ் அண்ட் பிளான்ஸ் அண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. செட்டப் எல்லாமே நல்லா மெயின்டைன் பண்ணியும் வச்சுருக்காங்க. பாருங்கள் இது மாதிரி தான் இருக்குது ஒன் ஆஃப் த என்ட்ரன்ஸ். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 9 டிஃப்ரெண்ட் ஈட்டிங் அவுட்லெட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஐடிசி கிராண்ட் சோலாவில். அண்ட் இது தாங்க இந்த மாதிரி இந்த லாபி ஏரியாவுக்கு ஒரு டேர்னிங்கில் நம்ம இருக்கோம். ஸோ பாருங்கள் லாபி ஏரியா இப்போ என்ட்ரி ஆயாச்சு. அண்ட் லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா வி அஷ்யூர்னு ஒரு ப்ரோக்ராமில் நம்மளோட பாடி டெம்பரேச்சர் நம்மளே வந்து இந்த மிஷினுக்கு முன்னாடி ஸ்கேன் பண்ணி உள்ளே என்ட்ரி ஆகிக்கலாம் பேஸ்ட் ஆன் த பீப் சவுண்ட். அண்ட் இதை மாதிரி தாங்க இருக்குது இந்த ஐடிசி கிராண்ட் சோலா ஹோட்டலோட லாபி ஏரியா. ஸோ லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா அது வெரி ஃபேமஸ் ஃபெபைல் இருக்குது. ஃபெபைல் வந்து ஐடிசியோட இன் ஹவுஸ் சாக்லேட் எக்ஸ்க்யூசிட் சாக்லேட்ஸ் வந்து அவங்களே வந்து மேனுஃபேக்சரிங் எல்லாம் பண்ணுறாங்க. அண்ட் இது மாதிரி தான் மிச்ச ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் இட்ஸ் ஃபுல் ஆஃப் வந்து நிறைய சாண்ட்லியர்ஸ் அண்ட் இதை மாதிரி டேங்கிளிங் லைட்ஸோட லைட்டிங்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க நீங்கள் பார்த்துட்ருக்க மாதிரி. ஸோ நிறைய ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஈவன் கொஞ்சம் எர்லியாக ரீச் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரீயாக ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுக்கலாம். ஸோ அப்படியே ஃபர்தராக அந்த லாபி ஏரியா என்ட்ரன்ஸ் கிட்டே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அகெயின் வி அஷ்யூ ப்ரோக்ராம்லேருந்து அடிஷ்னலாக மாஸ்க்ஸ்லாம் வச்சுருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை மாதிரி தாங்க இருக்குது இந்த லாபி ஏரியா செட்டப். அண்ட் ஃபஸ்ட் லெஃப்ட் சைட் நம்ம பார்க்குற ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா பெஷாவரின்னு சொல்லிட்டு போத் நான் வெஜிடேரியன் அண்ட் வெஜிடேரியன் க்யூசின்ஸ் வந்து சர்வ் பண்ணுறாங்க. ஸோ எல்லா ரெஸ்டாரண்ட்ஸுக்குமே ப்ரையர் ரிசர்வேஷன் தேவை. ஸோ அப்படியே வந்துகிட்டே இருந்தோன்னா நம்ம இப்போ நம்ம போகிற ரெஸ்டாரண்ட்டு மெட்ராஸ் பெவிலியனோட புஃபே லஞ்சுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அங்கங்கே இது மாதிரி சைன் போர்ட்ஸ் இருக்குங்க. மெட்ராஸ் பெவிலியன் பாருங்கள் இங்கே டிரெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது மாதிரி ஒரு பெரிய ஹோட்டலுக்கு வந்து அங்கங்கே டிரெக்ஷன்ஸ் இருந்தால் வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா நல்ல ஒரு மாளிகை மாதிரி ஒரு செட்டப்பில் ரொம்ப பெருசாக இருக்குங்க. லாபி ஏரியாவே நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ நம்ம நடந்து வந்திருக்கோம்னு. அண்ட் இதை மாதிரி தாங்க இருக்குது இந்த மெட்ராஸ் பெவிலியன் ரெஸ்டாரண்ட்டோட அவுட் சைட் வேரியஸ் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் அண்ட் டின்னரோட டைமிங்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னும் புஃபே லஞ்ச் வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ ஆப்போசிட்டில் வந்து கேஃபே மெக்கரான்னு சொல்லிட்டு ஐடிசி ஹோட்டலோட ஒரு காஃபி ஷாப் இருக்குது. ஸோ அதை வந்து உங்களுக்கு விலாக் எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ லைட்டிங் செட்டப்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது மாதிரி வந்து லக்ஸாக உள்ள நிறைய சாண்ட்லியர்ஸ்லாம் வந்து அங்கங்கே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இப்போ நமக்கு மெட்ராஸ் பவிலியனோட புஃபே லஞ்ச் வந்து ஓப்பன் ஆயிடுச்சுங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாக பிளான் பண்ணி வந்ததுனால எல்லா டிஷ்ஷஸுமே ஃபுல்லாக இருக்கும்போதே வந்து நல்லா வீடியோ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்துட்ருக்க மாதிரி இதெல்லாம் வந்து கோல்டு ஸ்டார்டர்ஸ், கோல்டு கட் ஸ்டார்டர்ஸ். ஸோ ப்ரான், சிக்கன், சொரிசோ, பீட்ரூட் அண்ட் சம் வெஜிடபிள்ஸ் ஹம்மூஸ்லாம் வந்து இந்த கோல்டு ஸ்டார்டர்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ லைட்டிங் பாருங்கள் இதை மாதிரி தான் இருக்குது இந்த மெட்ராஸ் பவிலியன் ரெஸ்டாரண்ட். அண்ட் எல்லா டிஷ்ஷஸுமே இப்போ தான் எடுத்து வச்சுருக்காங்க. பிரியாணிலாம் பாருங்கள் எனக்கு தம் செட்டப் கூட ரிமூவ் பண்ணலை.
ஸோ வந்து இனிஷியலாக என்னென்ன இருக்குதுன்னு நீங்கள் வீடியோவில் பாருங்கள். நான் லேட்டர் பார்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு எல்லா டிஷ்ஷஸும் ஓப்பன் பண்ணி டீட்டெயில்டாக காமிக்கிறேன். ஸோ இப்போ நாங்கள் ஒரு டேபிளில் செட் ஆயாச்சுங்க. இங்கே பாருங்க, அகெயின் வந்து நம்ம யூஸ் பண்ணுற கிளாஸ்வேர், கட்லரி, பிளேட்ஸ் எல்லாமே வந்து இது மாதிரி சூப்பராக ஒரு சேஃபான பேக்கேஜிங்கில் இருக்குது. நம்மளே தான் வந்து ஓப்பன் பண்ணி எல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் சானிடைசர், சால்ட் அண்ட் பெப்பர், டேபிள் நம்பர், வாட்டர் பாட்டில் எல்லாமே வந்து டேபிளில் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வந்து வியர் மாஸ்க் அட் ஆல் டைம்ஸ்னு இந்த வியர்ஷோ ப்ரோக்ராம்லேருந்து பேம்ப்லெட் கார்டும் வந்து எல்லா டேபிள்ஸ்லையும் இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு தண்ணி குடிக்கிற கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்கள், கட்லர்லாம் கூட ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி தனித்தனி பேக்கேஜிங்கில் சேஃபாக போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஃபோக்கு, ஸ்பூன் அண்ட் பட்டர் நைஃப் எல்லாமே இருக்குதுங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு சைட் பிளேட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த பேக்கேஜிங்கும் ஓப்பன் பண்ணிடலாம். ஆமாங்க, இது வந்து சைட் பிளேட் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஆல்சோ பார்த்திங்கன்னா, இந்த மெட்ராஸ் பெவிலியன் கட்லர்லாம் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு. இது மாதிரி எலிஃபெண்ட் பிரிண்ட்டோட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது மாதிரி தாங்க எல்லாமே வந்து சேஃபாக வந்து நமக்கு பேக்கேஜிங் பண்ணி ஸ்டெர்லைஸ் பண்ணி தனித்தனி கவரில் போட்டு நம்மளே வந்து எல்லாம் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை மாதிரி வாட்டர் பாட்டிலும் வச்சிட்றாங்க கிளாஸ் பாட்டிலில். தீர தீர அவங்க வந்து நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி சீல்டு பாட்டிலாக வந்து டேபிளில் வச்சிட்றாங்க. ஸோ இப்போ நம்ம எல்லா ஐட்டம்ஸும் பாருங்கள் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சூப்பு. சூப் பார்த்திங்கன்னா சிக்கன் மேன்ச்சோ சூப் வந்து நாங்கள் எடுத்துருக்கோம். அண்ட் வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா ஜுக்கினியோட சூப் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து சிக்கன் மேன்ச்சோ சூப் வாங்கிட்டு இங்கே சைடில் பார்த்திங்கன்னா நிறைய பிரெட்ஸ் இருக்குதுங்க. சூப் கூட வந்து சாப்பிட்றதுக்கு ஃப்ரெஷ்லி பேக்டு பிரெட்ஸ் அண்ட் பன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்னெல்லாம் எடுத்துருக்கேன் பிளேட்டில் ஒன்று நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக காமிக்கிறேன். ஸோ சிக்கன் மேன்ச்சோ சூப் ரொம்ப நல்ல டேஸ்டியாகவே இருந்துச்சுங்க. சிக்கன் பீசஸ்லாம் பாருங்கள் இதை மாதிரி இருக்குது. அண்ட் இந்த லெக் பீஸ் பார்த்திங்கன்னா ரோஸ்டட் சிக்கன் ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருந்துச்சு. அண்ட் இது மாதிரி ஃப்ரெஷ் பிரெட்ஸும் ஃபியூ மினி பக்கெட்ஸும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த சூப் கூட சாப்பிட்றதுக்கு. ஸோ எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ் ப்ரெட் வந்து சூப்புக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது மாதிரி டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு
ரொம்ப நல்லா டேஸ்டியாகவே இருந்துச்சுங்க. எல்லாமே ஃப்ரெஷ் பேக் அண்ட் சூப்பும் வந்து நல்லா சூடாக வந்து டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி அண்ட் மட்டன் தம் பிரியாணி வாங்கிட்டுருக்கோம். ஸோ பிரியாணிலாம் வந்து வேறு லெவல் டேஸ்ட்டுங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மட்டன் பிரியாணிலாம் அந்த மட்டன் ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக வந்து ஒரு எனி ஸ்பெஷல் அக்கேஷன் கண்டிப்பாக நீங்களும் ஐடிசியில் இந்த மெட்ராஸ் பெவிலியன் புஃபே ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான். லஞ்சுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் சிக்கன் கறியும் வாங்கியிருக்கோம். நான் டேபிளில் வந்து வச்சுட்டு உங்களுக்கு என்னென்ன பிளேட்டில் இருக்குதுன்னு டீட்டெயில்டாக வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ ஃபியூ ஐட்டம்ஸ் வந்து எடுத்தாச்சு. ஸோ பாருங்கள் சிக்கன் கிரேவி வந்து ஊற்றிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களே தான் சர்வ் பண்ணுறாங்க. ஆல்சோ பார்த்திங்கன்னா சர்வ் பண்ணுறவங்களுக்கும் நமக்கும் இந்த மாதிரி ஒரு ஷீல்டு வந்து த்ரோ த டேபிள்ஸ் இருக்குது. ஸோ தட் வந்து மேக்ஸிமம் எல்லா சேஃப்டி மெஷர்ஸுமே வந்து எடுக்கிறாங்க. இப்போ வச்சிட்ருக்கிறது வந்து நல்ல ஸ்பைசியான க்ராப் மசாலா. ஸோ அதுதான் சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு ரைத்தாவுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கர்டெல்லாம் வந்து நல்லா செட் ஆகி சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சிம்பிளான டிஷ்ஷஸ் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ டேபிளில் உட்காந்தாச்சுங்க. பாருங்கள் சிக்கன் பிரியாணி பாஸ்மதி லாங் கிரெயின் ரைஸில் தான் மட்டன் பிரியாணி அண்ட் சிக்கன் பிரியாணி ரெண்டுமே பண்ணியிருக்காங்க. அண்ட் சிக்கன் பீஸஸுமே அந்த போனை விட்டு அவ்வளோ ஈஸியாக வந்துருச்சு. அந்த அளவுக்கு நல்ல டெண்டராக சாஃப்டாக குக் ஆகிருக்கு. மட்டன் பாருங்கள் அதுவுமே நல்ல டெண்டராக இருக்குது. அண்ட் மட்டன் பிரியாணி பாருங்கள் தம் பிரியாணி மாதிரி பண்ணியிருக்காங்க. சிக்கன் கிரேவி அண்ட் ரைத்தாவோட ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்டீம் ரைஸ், தாய் க்ரீன் கறியில் ஃபிஷ் போட்டு பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் மட்டன் மசாலா அண்ட் கொஞ்சம் காலிஃப்ளவர் கிரேவியும் வச்சுருக்கேன் நான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபியூ ஸ்டார்டர்ஸ் வாங்கிட்டுருக்கோம். ஸோ தவா ஃபிஷ், அப்புறமா பார்த்திங்கன்னா சிக்கன் ரோஸ்டட் சிக்கன் அண்ட் பன்னீரில் வந்து ஃப்ரைடு பன்னீர் அண்ட் சம் டெக்கியும் வந்து கொடுத்துருந்தாங்க. எல்லாமே நல்லா டேஸ்டியாக இருந்துச்சுங்க. எஸ்பெஷலி இந்த சிக்கன் லாலிபாப்லாம் வந்து வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா அந்த கட்டுமே பாருங்கள் இவ்வளோ ப்ரிசைஸாக சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. அண்ட் இது வந்து இந்த ராஜஸ்தானி லால் மசாலா மட்டனில் பண்ணுறது, அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. இது வந்து நான் சொன்னேன் ஃபிஷ் கறி இன் தாய் க்ரீன் ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க, தாய் க்ரீன் கறி ஸ்டைலில் பண்ணியிருந்தாங்க. இந்த கோகனட் மில்கோட ஃப்ளேவரோட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து நீங்களும் மெட்ராஸ் பெவிலியன் புஃபே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இது வந்து அகெயின் மட்டன் அண்ட் பெப்பர் சாஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா மட்டன் டிஷ்ஷஸ் அண்ட் சிக்கன் டிஷ்ஷஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணதில்லை. உங்கள் கிரேவியுமே பாருங்கள் அவ்வளோ ரிச் அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பட்டர் நான்க்கு சாப்பிடும்போது ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ டேபிளில் அகெயின் இன்னொரு செட் ஆஃப் பிளேட்டில் என்னென்ன இருக்குது பார்க்கலாம். ஸோ சிக்கன் கோல்டு கட் அந்த கோல்டு ஸ்டார்டர்ஸ்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன். பீட்ரூட் வித் ஃபெட்டா சீஸ் அண்ட் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கொங்குரா அன்னம்னு சொல்லிட்டு கொங்குரா கீரையில் பண்ணுற ஒரு ரைஸ் புளியோதரை மாதிரி டேஸ்ட்டில் ஆனால் ரொம்ப நல்ல டேஸ்ட்டியாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மட்டன் ஃபிஷ் கறி அண்ட் கொஞ்சம் பட்டர் நானும் சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ பட்டர் நான் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா டேபிளில் வந்து வச்சிட்றாங்க. ஸோ இது வந்து நம்ம வாங்கின ஸ்டார்டர்ஸ், நான்வெஜ் ஸ்டார்டர்ஸ், சிக்கன் ஃபிஷ் மட்டன் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த பட்டர் நான்க்கு வந்து எஸ்பெஷலி இந்த ராஜஸ்தானி மட்டன் லால் மசா லால் மாஸ் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருந்துச்சுங்க. ரொம்ப ஸ்பைசியாகவும் இல்லாமல் மட்டன் பாருங்கள் ஜஸ்ட் அந்த போன்லேருந்து அப்படியே ஈஸியாக வந்துருச்சு. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருந்துச்சு. இதுதான் நான் சொன்னேன் இந்த கொங்குரா அன்னம் கிட்டத்தட்ட புளியோதரை மாதிரினா புளிச்சக்கீரை ஆட் பண்ணி பண்ணியிருக்காங்க, கொங்குரா பேஸ்ட் பண்ணி ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருந்துச்சு. அண்ட் எஸ்பெஷலி இந்த சிக்கன் லாலிபாப், கருவேப்பிலை சிக்கன் லாலிபாப் ஃபுல் ஆஃப் ஃப்ளேவர்ஸ், ரொம்ப ரொம்ப டெண்டராக இருந்துச்சு மீட்டெல்லாம். அண்ட் இது தான் நான் சொன்னேன் பன்னீர் டிக்கா ஸ்டார்டர்ஸ் ஆக்சுவலி. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிக்கின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பணியாரமே ஃப்ளாட்டாக ஊற்றினா இப்படி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருந்துச்சு. அண்ட் இது பார்த்திங்கன்னா மஷ்ரூம் அண்ட் சாஸ் அண்ட் இது வந்து பால்சாமிக்குன்னு ஒரு வினிகர் டைப் இருக்குது, அதில் பண்ண கேரட்ஸ் அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரான் மேங்கோ சால்சா அண்ட் அகெயின் கொஞ்சம் கோல்டு கட்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தோம் நெக்ஸ்ட் ரவுண்ட் சாப்பிட்றதுக்கு. ஸோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணோம் ஃபார் வீடியோ பர்பஸ், வெஜ் அண்ட் நான்வெஜ் எல்லாமே. ஸோ ரெண்டு பேர் போனதுனால எல்லாமே ஷேர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கிளிப்பாக எடுத்து உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் என்னென்ன பிளேட்டில் வச்சுருக்க சாப்பிட்ட ஒன்று. ஸோ இதே மாதிரி தான் இந்த கோல்டு ஸ்டார்டர்ஸ்லாம் வச்சுங்க. அண்ட் வெஜ் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வெஜ் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் வெஜ் ஹக்கா நூடுல்ஸ், அது போக சம் ஓரியன்டல் வெஜிடபிள் கறியும் வந்துச்சு. இந்த ஹக்கா நூடுல்ஸ் மட்டும்தான் வந்து கொஞ்சம் வந்து ட்ரை ஆன மாதிரி இருந்துச்சு, மிச்சப்படி எல்லா வெஜ் டிஷ்ஷஸுமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அண்ட் இது வந்து கான்டினென்டல் ஸ்டைலில் வந்து சம் வெஜிடபிள்ஸ், ப்ராக்கலி, பேபிகார்ன், ஆனியன், கேப்சிகம் எல்லாம் வந்து இதில் போட்டிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா அந்த செட் ஆஃப் ஐட்டம்ஸும் சாப்பிட்டாச்சு. அண்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி கிளிப்பில் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஃபியூ பன்னீர் ஐட்டம்ஸ்லாம் கூட இருக்குது, பன்னீர் அண்ட் செஷ்வான் சாஸ், இது அகெயின் மட்டன் கிரேவி, அதெல்லாம் வந்து கிளிப்பிங் உங்களுக்கு எடுத்துருக்கோம். ஸோ இப்போது டேபிளில் பிளேட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம்.
ஸோ இது வந்து ஒரு க்ரீமி மஷ்ரூம் கறி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து பால்சாமிக் வினிகர் கேரட், சம் டிக்கி, பன்னீர், ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லா ஸ்டேட்டஸுமே. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ், ஹக்கா நூடுல்ஸ் அண்ட் வெஜ் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த காண்டினென்டல் கறி எல்லாம் இருக்குது. இது போக நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைலில் என்னென்ன இருக்குதுன்னு நான் எடுக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஸ்டீம் ரைஸுங்க, நல்லா சூடாக பாருங்க, ஸ்டீம் ரைஸ் சர்வ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைலாக கொஞ்சம் ட்ரை பண்ணுறதுக்கு தால் கறி ஒன்று பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிட்டத்தட்ட தால் ஃப்ரை மாதிரினா இது கொஞ்சம் தால் தடுக்கா மாதிரி கொஞ்சம் கிரேவி மாதிரி இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த தால் கறியும் சிம்பிளான ரெசிபீஸ் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் அண்ட் கேஷ்யூ கறின்னு ஒன்று பண்ணியிருந்தாங்க, நல்ல ஃபுல் சைஸ்ட் கேஷ்யூ நட்ஸ், நல்ல ஹை குவாலிட்டி கேஷ்யூ நட்ஸ் போட்டு வெண்டைக்காயோட ஒரு சப்ஜி மாதிரி பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா வடைக்கறி, ஸோ குட்டி குட்டி வடை பண்ணி இந்த மாதிரி ஒரு வடைக்கறி இருக்குது. அப்புறமா சாம்பார், சாம்பார் பார்த்திங்கன்னா பூசணிக்காய், சவு சவு எல்லாமே போட்டு ஒரு சாம்பார், இதுவுமே ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா பீன்ஸ், கேரட், கார்ன், நிறைய தேங்காய் துருவி போட்டு ஒரு பொரியல், அதுவும் சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சு. நிறைய அப்பளம், மோர் வத்தல் எல்லாமே இருக்குங்க. ஸோ அப்பளம் பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரையம் சைஸில் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு சவுத் இண்டியன் ஸ்டைல் அல்டிமேட் வெஜ் பிளாட்டர். அண்ட் இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தயிர் வடை மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் வேறு ஏதோ ஒரு நேம் போட்டிருந்தாங்க, ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு அந்த சாட் வெரைட்டியும். இப்போ நீங்கள் டெசர்ட் செக்ஷன் பார்த்துட்ருக்கீங்க, ஸோ கொஞ்சம் டாப்பிங்ஸ்லாம் இருக்குது, ஆஸ் யூஷுவல் கேஷ்யூ நட்ஸ், சம் சாக்கோ சிப்ஸ், அதெல்லாம் அது போக இதை மாதிரி தான் இருக்குது இந்த டெசர்ட் ஸ்டேஷன். ஸோ இங்கேயுமே வந்து ஒரு ஷெஃப் வந்து நமக்கு எல்லாம் சர்வ் பண்ணுறாங்க, என்னென்ன வேணும்னு கேட்டோம்னா எடுத்து வைக்கிறாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டெசர்ட் ஐட்டம்ஸ்லாம் வந்து இங்கே நான் ட்ரை பண்ணேன், ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருந்துச்சுங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் சாப்பிட்ற டெசர்ட் செக்ஷனில் இருக்க ஃபியூ ஐட்டம்ஸும் இருந்துச்சு, அது போக அடிஷ்னலாக ஃபியூ ஐட்டம்ஸும் இருந்துச்சு. ஸோ இது மாதிரி சாக்லேட் மட் கேக், ஜாமுன், ரஸ்குல்லா, ஃபியூ ஃபிர்னி ஐட்டம்ஸ் இருந்துச்சு, ப்ளூபெரி யோகட் கர்ட், டெவில் சாக்லேட் புட்டிங் அண்ட் இது மாதிரி எல்லா டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்ஸ் இருக்குது, ப்ளூபெரி ருலாட், அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ்லாம் ட்ரை பண்ணோம், ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ளூபெரி யோகட் கர்ட் அண்ட் டெவில் சாக்லேட் புட்டிங், அல்டிமேட் டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. அண்ட் இந்த மாதிரி தான் இந்த பிளேட்டில் வந்து நாங்கள் ஃபியூ ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கோம். நான் டேபிளில் போய்ட்டு உங்களுக்கு என்னென்னு டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வந்து ரெண்டு பிளேட் வந்து டெசர்ட் எடுத்திருக்கோம், ஃபியூ எல்லா ஐட்டம்ஸுமே கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் வாங்கியாச்சு. ஸோ இந்த டெசர்ட்ஸுமே பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்களும் டெசர்ட் லவராக இருந்தால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ட்ரை பண்ணுறதுக்கு. பாருங்கள், இது மாதிரி ரெண்டு பிளேட் ஃபுல்லாக டெசர்ட் ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ வந்து டேபிளில் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு செரி இருக்குது, செரியோட ஃபிக்கும் சேர்ந்து ஒரு பேஸ்ட்ரி ஐட்டம் மாதிரி பண்ணியிருந்தாங்கங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த டெசர்ட்டு. சான்ஸே இல்லை, மேலே வந்து பவுடர் சுகர்லாம் போட்டு கோட் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட்ரி வந்து நல்லா ஜஸ்ட் மெல்ட் இன் யுவர் மவுத் மாதிரி, எஸ்பெஷலி இந்த ஃபிக் பழம்லாம் வச்சு பண்ணும்போது ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. ட்ரை ஃப்ரூட்ஸ் ஃபிக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப வந்து ஒரு டேஸ்டியான ஒரு டெசர்ட் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி சாக்லேட் மட் கேக்குன்னு ஒரு மினி சைஸ்ட் சாக்லேட் மட் கேக் வச்சுருந்தாங்க, இதுவுமே வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. அண்ட் அந்த கேக்கோட டெக்ஸ்சருமே வந்து நல்லா மாய்ஸ்டாக இருந்துச்சு, ட்ரை அவுட் ஆகாமல். அண்ட் இது தான் வந்து ப்ளூபெரி ருலாட், இது மாதிரி ஒரு ஸ்பின் வீல் கேக் மாதிரி இருக்குது பாருங்கள். நம்ம யூஸ்வலி நம்ம பேக்கரிலலாம் சாப்பிட்ற ஸ்பைரல் கேக் மாதிரி தான் குட்டி வெர்ஷனாக பண்ணியிருக்காங்க, ப்ளூபெரி ஜாம் ஃபில்லிங் வச்சுட்டு, ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பிஸ்டாஷியோ பேஸ்ட்ரி ஷூன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த மேட்லின் மாதிரி ஒரு ஷேப்பில் பண்ணியிருக்காங்க, ஷெல் டைப்பில். ஸோ அந்த பிஸ்டாஷியோ க்ரீமுமே வந்து நல்ல ஒரு பியூட்டிஃபுல் டெக்ஸ்சரோட சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இது வந்து ஸ்ட்ராபெரி ட்ரீம் மூஸ் கேக்குன்னு, மேலே வந்து இந்த மாதிரி சாக்லேட் டிஸ்க் அண்ட் ஸ்ட்ராபெரி பார்த்திங்கன்னா க்ரீம் மாதிரியும் ப்ளஸ் ஜெல்லி மாதிரியும் ரெண்டு டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சரில் இந்த கேக்கில் வந்து ஃபில்லிங் பண்ணியிருந்தாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சுங்க. இந்த கேக்குமே பார்த்திங்கன்னா ஸ்பஞ்சுமே வந்து அவ்வளோ மாய்ஸ்டாக, சாஃப்டாக, சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த ஜெல்லி அண்ட் ஸ்ட்ராபெரி க்ரீம் எல்லாமே வந்து வேறு லெவல் டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ செகண்ட் செட் ஆஃப் பிளேட் ஆஃப் டெசர்ட்ஸில் என்னென்ன பார்க்கலாம். ஃபஸ்ட் இது வந்து ஒரு ஃபிர்னி டைப்பில் வச்சுருந்தாங்க, இது கொஞ்சம் பிரேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்டிஃபாக இருந்துச்சு, தவிர செட்டு சூப்பராக பியூட்டிஃபுல்லாக செட் ஆகிருக்கு. அண்ட் அவ்வளோ டேஸ்டியாக, ரிச் இன் டெக்ஸ்சராக, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இந்த டெசர்ட்டும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எஸ்பெஷலி குட்டி மண் பாத்திரத்தில் வச்சதுனால நல்ல கூலிங்கோட சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இது வந்து இந்த டெவில் சாக்லேட் புட்டிங், அப்புறமா ஜாமுனும் எல்லாமே நல்லா டேஸ்டியாக இருந்துச்சுங்க, ரசகுல்லா இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி இந்த ப்ளூபெரி யோகட் கர்ட் வேறு லெவல் டேஸ்ட்டுங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிஷ்ஷு.
பாருங்கள் இவ்வளோ பியூட்டிஃபுல்லான சீஸ்லாம் போட்டு செட் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு எல்லா டெசர்ட்டுமே. ஸோ போத் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் அண்ட் டெசர்ட்ஸ் எல்லாமே வந்து எல்லா செக்ஷனுமே நம்ம கொடுக்குற ப்ரைஸ்க்கு வந்து நல்ல வர்த்தியாகவே இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், 3 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு, மேங்கோ, ஸ்ட்ராபெரி அண்ட் வெனிலா. ஸோ இந்த ஐஸ்கிரீம்ஸுமே வந்து நார்மல் ஐஸ்கிரீம் மாதிரி இல்லைங்க, ஸ்ட்ராபெரிலாம் வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ராபெரி ஃபார்மில் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னா எப்படி அந்த ஸ்ட்ராபெரி ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரிஸ் வந்து உங்களுக்கு ஐஸ்கிரீமில் இருக்குமோ அதே அந்த லெவலுக்கு வந்து டேஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. வெனிலா ஐஸ்கிரீமுமே அவ்வளோ டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரோட ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஸ்ட்ராபெரி பாருங்கள், ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமில் ரியல் ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்ஸே கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேங்கோ ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போது மெட்ராஸ் பவிலியனில் லஞ்ச் பஃபே முடிச்சாச்சுங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் இந்த ஃபெபேல் ஐடிசியோட இன்ஹவுஸ் சாக்லேட் பிராண்ட். ஸோ இங்கே வந்து சாக்லேட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும்னு வந்து நிறைய இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய பேர் டேக் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ வந்து எப்படி அவங்களுக்கு வந்து இந்த ஃபெபேலோட சாக்லேட் ஷாப்பையும் வந்து ஒரு ப்ளாக் மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ எனி ஸ்பெஷல் அக்கேஷன், ஈவன் ஃபார் எனி ஸ்பெஷல் அக்கேஷன் ஆர் சும்மா கேஷுவலாக லஞ்ச் ஆர்டர்னா ட்ரை பண்ணணும்னா கூட கண்டிப்பாக இந்த மெட்ராஸ் பெவிலியன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நாங்கள் லஞ்ச் போன அன்றைக்குமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் பர்த்டே செலிப்ரேஷன்ஸ்க்கெலாம் வந்திருந்தாங்க. ஸோ வந்து ஒரு பர்த்டே கேக்குமே வந்து ஹோட்டல்லேருந்து ஆஸ் யூஷுவல் எல்லா புஃபேலையும் கொடுக்குற மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க கிஃப்ட் மாதிரி. ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்கள் ஸ்பெஷல் அக்கேஷன் இன்னும் ஸ்பெஷலாக பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து மெட்ராஸ் பெவிலியன் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். வர்த் த ப்ரைஸ், ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ இந்த ஃபெபேலில் பார்த்திங்கன்னா இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் சாக்லேட் மாடல்ஸ்லாம் இருக்குது. அண்ட் உள்ள என்னென்ன சாக்லேட்ஸ் இருக்குது அண்ட் எனி அதர் ஸ்டஃப்ஸ் வந்து சர்வ் பண்ணுறாங்களான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதை மாதிரி தாங்க இந்த டெக்கோர்லாம் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ லக்ஸாக பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. ஸோ நீங்கள் இப்போ ஃபெபேலோட ஸ்டோர் டூர் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி பார் சாக்லேட்ஸ் அண்ட் சின்ன சின்ன டின்லலாம் வந்து குட்டி குட்டி பீசஸாக 20 சாக்லேட்ஸ் கிட்டலாம் நிறைய இருக்குதுங்க ஃபெபேலில். சப்போஸ் உங்களுக்கு யாருக்கா கிஃப்ட் பண்ணணும் இல்லைனா நீங்களே ஒரு வாட்டி ட்ரை பண்ணணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஃப்ரம் 200 ருபீஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டெசர்ட் ஜார்ஸும் இருக்குது, பெவரேஜஸும் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ஐடிசி கிராண்ட் சோலா ஃபுட் பிளாக் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எம்மிக்கு கேஜேக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஆல்சோ ப்ளீஸ் டர்ன் ஆன் த பெல் நோட்டிஃபிகேஷன்ஸ். Thanks for watching.